நாட்டுக்களி தீட்டருக்கு நாரணமே வைகுண்டமாய் நாட்டினிலே வந்தாரே நம்மை காக்க ஐயாவோ. கடலில் ஓர் பிள்ளை கரிய மாலையின் எடுத்து நடமாடும் தெச்சனத்து நகர் சோதனை கணக்கு. கலியை அழித்து கணபயங்கள் தான் அறுத்து சலிவில்லா தர்மபதி சத்தி மக்களை ஆள. வாரையானாதன் வைகுண்ட மும்மூர்த்தி பேரானோர் காண்பார் பெரியதூதி. நாரணரும் வந்து நடத்தும் வளம்மைதனை காரணமா எழுதி கதையா பாடி தோற்கு. ஒய்யாரமாக உள்வினை நோய் தீரும் என்று ஐயாவும் இக்கதையை அருளுகிறேன் போரே. தருணம் வரும்போது சாணாரிடம் வருவே அறிந்து பல சாதி முதல் அன்பு ஒன்று குள்ளானான். திரும்பி மிக வாழாமல் பெரியோராய் வாழ்வீர்கள் பெரியோனின் திருப்பாதம் உமை வந்து சேருமே. அன்பு பார்த்தெடுத்து ஆளடிமை கொண்டதுவோ பம்பை அழித்தியுவோ பைகுண்டோம் தானாகி. எல்லாம் இடும்போ இறையும் மிக தவிர்த்து சொல்லொன்று குள்ளையாள வைகுண்டம் தானாகி. பேயே ஏறித்து புதுமை மிக செய்ததுவோ ஆயர் குலத்தை ஆளாக்கி வைத்ததுவோ. சான்றோர் குலத்தை தற்காத்து கொண்டதுவோ நீண்ட புகழ் தருமோ நிறுத்தியர சாண்டதுவோ. தரும வைத்தியமாய் தாரணி உள்ளோர்க்கு கர்மம் அது தீர கணக்கெடுத்து பார்த்ததுவோ. கண்ணான ஐயாவே நம்மை காக்க வந்தாரே மண்ணேளும் வளர்ந்தவரே நன்மக்களை காக்க. யுகாய் யுகங்களில் நான் சொன்னதுதான் நடக்குதப்பா பூலோக மக்களெல்லாம் அறிந்திடுங்கோ கண்ணு மக்கா. பஞ்சவரும் செழிக்கும் பாவத்தால் என் மகனே பதறி இருந்திடுங்கோ பம்மி இருந்திடுங்கோ. சுவாமி தோப்பு வந்திருந்து சூத்திரங்கள் சொன்னேனே சூத்திரத்தை அறியாமலே தொல்புவியும் மயங்குதே. சாஸ்திர நூலுக்கு சரி ஒத்த பேர்களுக்கு உபகாரம் செய்யவே உலகில் நான் வந்தேனடா. சார்ந்தவர்க்கு சந்தனமாய் சேர்ந்தவர்க்கு செல்வமாய் கண்டவர்க்கு எப்போதும் கண்ண போல நான் இருப்பேன். கண்ணே மணியே என்னுடைய திரவியமே பொன்னே மணியே ஆராரோ பாடுகிறேன். பதினெட்டு துர்க்கையார் பாருலகோ நான் அளிப்பேன் பக்தன்மாரே நீங்கள் எல்லாம் ஒதுங்கிருங்கோ என் மகனே. இந்தான நோய் பெருகும் மையமெல்லாம் பாழாகும் நாள்தோறும் பூமியெல்லாம் காடுதணிந்து வரும். உற்ப
பணமாயறிந்தோ ஒதுங்கிருங்கோ கண்ணுமக்கா உனக்கோள் கிரகங்களை ஓட்டி வைக்க வந்தனடா காரணத்தை அறியாமலே களிப்பயல்கள் தான் நகைத்தால் மாரணத்தின் தீர்வு தன்னை மடுநரகம் பூட்டிடுவே மண்ணேளும் அளந்து மாயப்பொருள் நான் அல்லவோ பின்னேளும் அளந்து விஷ்ணுவும் நான் அல்லவோ தருமத்தால் தன்னந்தன்னால் கலியை அழிக்க வாரேன் தருமத் புவியை தானாள வந்தேனடா என்னை அறியாதவர்கள் எரிந்து அறிந்து சாவார்கள் தன்னை அறிந்தவர்கள் தலைவனை அறிவார்கள் பதி எழும்பி கலியழிக்க மறை பொருளாய் நான் வருவேன் துலங்குதடா மேல் பரிதான் துணையாகும் உங்களுக்கு கலி என்றால் எலியல்லவே கணையாழி வேண்டாமே வலுமாயே நினைவு மாய்மாலா என் மகனே ஆகவே அதை அழிக்க அம்பு கணை வேண்டாமே மனமாய் வாழ்ந்தாலே மாழுங்கலி தந்தாலே தர்மந்தான் வாழு சக்கரங்கள் அல்லாது தர்மத்தை செய்திடுங்கோ கருமத்தை வெண்டிடுங்கோ கரும கலியை ஈடழிக்க வந்தேனடா கருமத்தை அழித்து காந்த கோலும் நான் எடுப்பேன் செல்வம் உண்டாகும் சீமானார் வந்தவுடன் அல்லல் மிக தீரும் என்னை மிக அறிந்தவர்க்கு சாப்பிடுவேன் நஞ்சை தன்வால் ஆள வைப்பேன் கூப்பிடுதல் ஒன்றில் குவலையத்தை ஆள வைப்பேன் நடந்தால் அறிவார்கள் நடக்கும் உன்னை ஒருதர் எப்படியும் உள்ளறிவோர் இணையறிவார் மாமுனி உங்களுக்காய் பாடுபட்டு உலகில் வந்தேன் கண்ணு மக்கா உங்கள் வருத்தம் கண்டு ஒரு மருந்து கொண்டு வந்தேன் என்னை அறியாமலே மயங்குகிறார் மக்கள் எல்லாம் தன்னை அறிந்ததுண்டால் தலைவனை அறிவாயப்பா ஏமாற்றும் உலகமடா ஏமாந்து போகாதே மாறும் உலகில் மாறாத தெய்வமடா மக்கள் என்னோ மானிடரே மனமயர்ந்து போகாதுங்கோ மாழுவேன் பின்னோ முழித்து வாரிவேனடா எல்லா தாங்களிலும் இருக்கும் அன்பர்களே பல பாசை உள்ளவரே அறிந்திடுங்கோ கண்ணுமக்கா சொல்லியே அம்பலத்தீ சுவாமியும் இருந்தேனடா சொந்த கிளை உங்களுக்கு சோறு தர வந்தேனடா உங்களுக்காய் பாடுபட்டு உலகில் வந்தேன் கண்ணு மக்கள் எங்கும் இருந்து நான் கலியளிப்பேன் கண்ணு மக்கள் சங்கில் இருந்துதான் தான் வளர்ப்பேன் அன்போரே பொங்கும் கடல் துயின்றே புண்ணியரும் நான் அல்லவோ பட்சி பறவைகளெல்லாம் பல ஜீவே சிந்துகளை நிச்சயமாய் படைத்த நீல வண்ணநாதன் நான்
உண்டா என்று மனதில் இணைத்திருங்கோ கடந்து கரையேறு ஐயா வரிவினடா கப்பல் கரை கண்டாவோ கண்டோ எடுத்திடுங்கோ ஒப்பில்ல அருளும் உங்களுக்கு நான் தருவேன் உங்கள் வருத்தம் கண்டு ஒரு மருந்து தந்தேனடா மேல் வீடு காண்பவராய் எல்லோரும் வாழ்ந்திடுங்கோ 230 100,000 வருஷமதாய் கலியன் கொடுமை உலகில் நடக்குதடா கலியளிக்க நானோ காரணமா வந்தேனடா பூரணத்தை நாடிடுங்கோ பொண்ணு மக்கா நீங்களெல்லாம் சாஸ்திரனுக்கும் சரி ஒத்த பேர்களுக்கும் உபகாரம் செய்யவே உலகில் நான் வந்தேனடா ஆறு பீரேவியலும் என்னை நினையாதிருந்தாள் தூர் மிக பேசி தோலாமல் போனாலும் பிறவியிலே எள்ளளவுதான் நினைத்தால் வாழலாம் என்று வைகுண்டம் இந்தேனே பத்து கணக்கும் பலன் பெற்றோர் தன் கணக்கும் எல்லா கணக்கும் என்னிடமே உள்ளது அறிந்தோர் அறிந்திடுங்கோ அயலோடி போகும் முன்னே தெரிந்தோர் தெரிந்திடுங்கோ திரைகடல் ஓடும் முன்னே அன்போராய் வாழ்ந்தாலும் அறிவு நினைவும் கொன்றானால் நான் வந்தோ என்று நாமம் அது கேட்டவுடன் சாம்பவ சிவகோலத்தில் வந்தேனடாயும் உலகில் சதாசிவ வைகுண்டமாய் உலகை நான் ஆழ்ந்தேனடா ஐந்து பூ கொண்டு ஆசாரம் செய்வோர்க்கு வஞ்சகங்கள் இல்லாது வாழ்வுதாரே என் மகனே புத்தி புலனைந்தும் பொய்யா விடாதே சத்துரு கண்காதை அலைய விடாதுங்கோ அலைய விடாதிருங்கோ அஞ்சு பஞ்ச பூதமதை குலைய விடாதிருங்கோ குறி நினைவை உள்ளேற்றும் செல்வம் உண்டாகும் சீமானார் வந்தவுடன் அல்லல் மிக தீரும் என்னை மிக அறிந்தவர்க்கு என்னை அறியாமலே மயங்குகிறார் மக்கள் எல்லாம் தன்னை யாரிந்ததுண்டால் தலைவனே அறிவாயப்பா இவரும் என்றிருந்தேன் பிழையாத நீசனுக்கு சற்றெண்ணம் தோணலையே புத்தி கட்ட நீசனுக்கு உடல் கூறு சக்தியோடு குதித்து வந்த பிள்ளைகளே சடக்கூறு மூலமெல்லாம் தந்தனடா உங்களுக்கு உலகில் உள்ள சக்தியெல்லாம் எனக்குள் அடக்கிவிட்டேன் உள்ளத்தில் ஒளிந்திருந்து ஆட்டுவானும் நானல்லவோ வெண்ணையாய் தான் இருக்கும் தூய்மை ஆன்மாவே கலி என்ற மாயை மறைத்திருக்கு என் மகனே கண்ணீரில் பாசி படம் தோயிருப்பது போல் தூய்மை ஆன்மாவை உங்களை மறைத்திருக்கு உடலை வளர்க்கப்பல உணவுகள் கொண்டீர்கள் ஆன்மாவை வளர்க்க
என்னதவோ செய்தீர்கள். பிழைப்பதற்கு வழிவார்த்து இலத்ததவம் செய்திடுங்கோ, பரிசுத்த ஆன்மாவை தெளிய படுத்திடுங்கோ. ஆன்மாவா நான் இருக்கேன், பகுத்தறிவாய் நான் இருக்கேன், பக்குவமா வாழ்ந்திடுங்கோ, பகுத்தறிவாய் நான் இருப்பேன். உச்சிய கீரகங்களை மாற்றி வைக்க நான் வருவேன், கச்சிதமாயிருந்திடுங்கோ, கவலை எய்திருப்பேனப்பா. நீடிய யுகம் எனவும் சதுர யூகம் எனவும் நெடிய யூகம் எனவும் தான் வகுத்தேன் சூத்திரமாய். கிரேதாயுகம் எனவும் திரேதாயுகம் எனவும் துவாபர யுகமும் கலியுகத்தை நான் படைத்தேன். ஒவ்வொரு யுகங்களிலும் தான் பிறந்த அசுரர்களை சூத்திரமா நான் அளித்தே தொல்புவியை அரசாள. யுகாயுகங்களிலும் உங்களுக்காய் பாடுபட்டேன், கலியுகத்தை முடிப்பதற்கு கனத்ததவம் செய்திடுங்கோ. உங்களை காப்பதற்காய் சுவாமி தோப்பு வந்தேனடா, ஆறாண்டு தவம் இருந்து உங்களை நான் காத்தேனடா. நாட்டு சோதனைக்காய் நீசனிட்ட விலங்கோடு நீட்டின காலோடு நிலம் பார்த்து நான் இருந்தேன். வெற்றியாய் சங்கு இறைவாக ஊதிய பின் எட்டி செய்யும் ஈரேழு இந்த சங்கு ஓசை மிக. நல்லோர்களான நாடும் மனுவோரும் நல்பூமி நல்விருட்சம் நல்மிருகம் ஊர்வனமும். கற்பூனேரியுடனே கடிய பல வகையும் கீழ்மேலாடுவோம் கிரண மண்டபம் ஒன்றில். நாள்மேல் பரம்பரிய நல்ல வகையானதெல்லாம் தர்ம நன்னீதம் தபசூநிலமை முதல். நன்மை பலதோ நாடி மிக வாழ்ந்ததுவாம் எல்லாம் வைகுண்டு கிட்ட சத்தம் இதில் வந்து. நல்லாக கண்டு நாரணரைதான் போற்றி வைகுண்ட சாமி வரவேணும் என்று சொல்லி. மெய்குண்ட ஞானா மிக்க தவம் புரிந்தாள் வந்து சத்தம் ஒன்றிலே வரவழை போம் என்று சொன்ன. செந்துயிர் காக்கும் சிவகுண்டம் வந்தீரோ தரும வைகுண்டம் சாமி வந்தார் என்று சொல்லி. நன்மை பல செந்தோ நன்னதிக பட்சிகளும் பசுமை கோணமான பால்மிருக ஊர்வனமோ. கசுவிறக்கமான கச்சாவின் தன்னினமோ நல்வேதம் நீதோ நாடுகின்ற சாஸ்திரமோ. சில்வாடை பிச்சி செந்தாமரை மலரும் தங்க நவரத்தினமோ சமுத்திரத்தில் நல்வகையும். கங்கை கண்ணாளும் கமல பூவாணி முதல் தரும மது போற்றி சுவாமி என தொழுமா.
குளித்த மானுக்களுக்கும் பொய்குழலார்தங்களுக்கும் களித்தே வீழி ஞான கண்ணோ மீக அருளி. நல்ல மனுக்களுக்கு நாலு வரமும் கொடுத்து செல்ல மனுக்கள் தேகமது வல்லுரமாய். கல்வி தமிழ் ஞான கலக்கியானம் கொடுத்து நல்வி சீரப்பா நாடிய வர்க்கிந்து. தெய்வ மடவார் திருக்கண்ணி எழுவரையும் வையம் மழந்தோர் வரவழைத்து எழுவேற்கும். மாதேலையெல்லாம் பிரம்மாண்டமாய் தெளிந்து தந்திரமாய் ஏழு பேருக்கும் தரந்தரமா தான் நீந்து. வைகை தன்னிலிருந்த மக்கள் வரை நாரணரும் தையெல்லவர் ஏழு பேருக்கும் தான் தெரிந்து இந்தனரே. ஏழு பேருக்கும் இம்மதலை இனமாக தான் கொடுத்து வாழுங்கோ புவியில் வயது பதினாறனவே. எல்லோரும் நன்றாய் இருந்து ஒரு இனமாய் நல்லோராய் சாகாமல் நீடூழி காலமெல்லாம். ஆண் பெண்ணுடனே அதிகவல பாக்கியமோ காண காண நீங்கள் கவ்வையற்று வாழும் என்றார். பட்சி பறவை பல ஜீவ சந்துகளுக்கும் அச்சமில்லா புவியில் அல்லல் வினை இல்லாமல். பெத்து பெருகி இதரெல்லாம் ஓரினம்போ ஒத்து மீக கூடி ஒரு தளத்து நீர் குடித்து வாழ்ந்திருங்கோதரும வையகத்தில் என்றனராம் சார்ந்திருங்கோ என்று தாமன் வீடை கொடுத்தார். நல்ல பூவாசம் நலிர் விரிச்சமானதுக்கும் அல்லல்கள் அகற்றி அமர்ந்து மிக வாழும் என்று. இல்லையாடும் பெருமாள் சொன்னரதுகளுக்கு புல் போடும் கூடி பொருந்தி மிக வாழும் என்று. நற்போடதற்கு நவென்றே வீடை கொடுத்தார் அசையாமல் வானமது ஓர் நீலா உடனே. இசகானதில்லாமல் பொழுது மிக சாயாமல் நேராக வாழுமென்று நெடியோன் வீடை கொடுத்தார். வருணனுக்கும் நல்ல வாக்கு மீக கொடுத்தார் தருணம் மாது பார்த்து சாற்றீரு வென்றுரைத்தார். வாயுவதுக்கும் மறை போல் வழங்கனவே இயேசுவும் புகழ்நாதம் விடை கொடுத்தார். அம்மானே நீதம் மது ஒன்றும் நிலையாக நில்லம் என்று சீத குருநாதன் சொன்னாராதுகளுக்கு. மானுவதருமே மரம்பு தவறாமல் நானுவதேசம் நவீன்றது போல் நின்றுமென்றார். பூமகை வாணி பொருந்தி கலை புரிந்து சீர்மோக தரும சீமையிலும் வாழ்ந்து. மகிழ்ந்திரு என்று மாயன் அருள் புரிந்தார் குவிந்து மலர்களுக்கும்
கொண்டாடி கொண்டிருந்தாள். கங்கை முதலாய் கனகரத்தினாதிகளுக்கும் சங்கையுடன் நீங்கள் தன்னால் தூலங்கினீர்கள். வாழுவீரென்று மரமும் மிக கொடுத்து என்னென்ன பாக்கியங்கள் எல்லாமே கழித்து பொன்னம்பலம் போலே பொருந்தி மிக வாழுமென்று நல்ல வகை அவர்க்கும் நாடி மீத கொடுத்தார். வல்ல பூவிக்கு வாழ்வரமும் கொடுத்து நல்ல வைகுண்டர் நாராயண மகர்க்கு வல்ல மகர்க்கு வாழ்த்த முடியும் கொடுத்து செல்ல கலியாணம் செய்ய வேணும் எனவே. வைகுண்டமான வாய்த்த திருநாதனுக்கு மெய்குண்டமான விமல குருநாதன் குருவானே நாராயண மணிக்கு சீத மங்கை மார்கள் தேவி தெய்வ கன்னியரை கன்னியரை நன்றாய் கல்யாணமும் புரிந்து மன்னர் அவர்க்கு மாலை உடன் புரிந்து பொன்னம்பலர்க்கும் பெரிய பொருளதுக்கும் தன்னம் பெரியே சதா பிரம்மானவர்க்கும் மார்களெல்லாம் நல்ல மனம் புரிந்து மாதவர்களாக்கும் வாய்த்ததே ஆதிகிட்டு ஆதவனானே அருகே செவந்தனக்கும் இப்படியே மங்கள எல்லோர்க்கும் கொண்டாடி செப்பமுள்ள நாயகிமார் சேர்ந்தும் ஒரு போலே சரஸ்வதி மாதும் தண்டரள சுந்தரியும் நான் ஒவ்வொரு பதிகளிலும் நடத்தும் வளமைதனை சொல்லுகிறேன் கேளுங்கோ அன்பு கொடி அன்பர்களே. நெல்லை மாவட்டத்திலே பள்ளியூர் நகரினிலே வளர்ப்பதியில் குடியிருந்து வளமை பல செய்தேனே. ஆண்டுக்கு இரண்டு முறை திருநாள் நடக்குதப்பாம் அன்பு கொடி மக்களே அனைவருமே வந்திடுங்கோ. ஞாயிறு திருநாளாம் அகில திரட்டு பயிற்சிகளாம் வாசித்தோர் கேட்போரெல்லாம் நலமோடு வாழ்வாராம். குமரி நல்ல மாநகராம் மாத்துரு கோணமாம் வைகுண்ட புறத்தினிலே பொட்டி விலை நகரினிலே. ஆளும்பதி ஐயாவும் பள்ளி கொண்டேன் என் மகனே அதிசயங்கள் பல செய்து அங்கிருந்தேன் என் மகனே. தினந்தோறும் திருநாளாம் போதிப்பும் நாள்தோறும் வந்திருக்கும் மக்களெல்லாம் நலம் பெற்று செல்வாராம். பல நோயை தீர்த்து வைத்தேன் பக்தன் மாறே அறிந்திடுங்கோ பள்ளியிலே பாடம் சொல்லி வாரேனடா என் மகனே. பத்திரமா காளியும் மண்டை காட்டாலும் உடனிருந்து அருள்வாராம் ஆளும் பாதீதனிலே. ஆளும் பாதீதனிலே அதிசயங்கள் பல உண்டாம் வைகுண்டபுரம்
பொற்றி விளை வந்திடுமோ. சம்பன் விளை பதியிருந்து சீமையெல்லாம் ஆழ்வேனடாம், சிறப்புகள் பல செய்து அதிசயங்கள் தந்தேனடாம். செம்பன் விளை வருவோர்க்கு நோயெல்லாம் தீர்த்து வைத்தேன், சகத்தில் குடியிருந்து சுவாமி நான் இருப்பேனடா. குலசேகரம் பூரா மண்ணு கால விளையாம், மங்களத்தில் குடியிருந்து மகிமைகள் தந்தேனடா. வாரத்தில் மூன்று முறை போதிப்பு தந்தேனடா, மாறாட்டம் தீர்த்தேனடா, மக்களை நான் காத்தேனடா. மங்களம் பதிதனிலே பங்குனி திருநாளாம், பாங்குடனே மக்களையே அன்போடு காத்தேனடா. குளச்சல் மாநகரில் கணேச பூரந்தனிலே கந்தப்பனாய் பள்ளி கொண்டேன், காரணமாயிருந்தேனடா. இப்படியே மங்களம் எல்லோர்க்கும் கொண்டாடி செப்பமுள்ள நாயகிமார் சேர்ந்தங்கு ஒரு போலே. சரஸ்வதி மாதும் தண்டரள சுந்தரியும் விரசு குழலுமையும் வீர மகாலட்சுமியும். வாய்த்த பகவதியும் வாழுகின்ற பார்வதியும் ஏற்ற புகழ் தெய்வ இளங்குழல் மாறியல் வேறும். வள்ளி தெய்வானை வாய் சொரியுடனே தெளிமையாய் உள்ள தேவி வரவரையும். பெண்ணே கேள்வந்தன் பிள்ளிரண்டு தன்னுயிரை கள்ள கவுலாய கரிகால சோழனவன். கொன்னதினால் காளி கூண்ட மனம் உடைந்து என்னிடத்தில் வந்து இவ்வளமையும் முறைத்து. பாலர் மொழித்து பாரம்பரிய வைகுண்டரும் சீலமுள்ள தர்ம சீமையரல் சாளுகையே. வருவேன் அது மட்டும் வடவாமுகம் அதிலே குருவே துணை எனவே குவிந்திருப்பேன் என்றிருந்தாள். இப்போது அவளுக்கு இங்கு வர நியாயமுண்டு, நற்போடு ஒத்த நல்லவர காளியே தான். அழைக்கிறேன் என்று ஆதி நீனை கெலுற்ற பிழைக்கிறேன் என்று பெரிய குலே மகாளி. உடன் வந்து நாரணரை உவந்து பாதங்குவித்து திடல் வந்து நின்று சிவனை ஆடி தொழுது. பாலர் எல்லாம் உந்தன் பாதம் வந்து சேர்ந்தார் என்று மாலவரே எந்தன் மனது மகிழ்ந்தைய. நாரணரும் எழுச்சி நன்றாயாகம் மகிழ்ந்து காரணம் மதாக கழிகூர்ந்து இனிதாக. வைகுண்ட நாதருக்கும் வாழ்மடந்தை மாதருக்கும் கை கண்ட நல்ல கல்யாணம் முடித்து. மணிவை குண்டருக்கு
மாமகுடம் தான் சூட்டி அழியாவரனோ அநேகம் ஏடு தெணிந்து தங்க குல்லாவும் தளிரு நிற சட்டையிட்டு பெண்கள் கூறவையிட பெரும் பொன் மாலையும் சூடி பன்னீரும் பரிமளமும் பவள நிற பொட்டுமிட்டு நன்னீர்களாடி நாரண கண்மணிக்கு ஆலத்தி வன்னி ஆகாய தீவெட்டமும் கோல மடவார்கள் குக்குளித்து நீராடி பட்டு பணிகள் பரிமணங்களும் புரிந்து கட்டு முறையாய் கண்ணியரும் தான் உயிலாய் தேவர்கள் மூவர்களும் திசை என்ற மன்னர்களும் மூவர்களும் நல்ல முழித்து பல செந்துக்களும் நான் முகனும் வேத நல்ல மாறையோரும் வான்முகனும் மண்ணுகமோ மன்றுகமோ ஒன்றனவே எல்லோரும் நன்றாய் ஏக மகிழ்ச்சியுடன் நல்லோர்கள் எல்லாம் நாரணர் பொன்மதிக்குள் தெருப்பபுசு வந்து சிங்கார பொற்பதிக்குள் மறுபுகழும் சிங்கா ஆசனத்தில் மகிழ்ந்திருக்கே போவோம் எனவே பெரிய வைகுண்டரையும் கோவேங்கிரி போர் குருவைரதமேற்றி தேவாதிக்கு எல்லாம் சிவசேவா போற்றியன சிவ செந்தெல்லாம் திருப்பாட்டு கூடிவர தெய்வ மடவர் திருக்குறவை பாடிவர மெய்வதிந்த சான்றோ முகுமுகுவேதான் கூடி எங்கள் தான் கூறி கனக போடி எங்குவி கெட்டி கெட்டி என்று கீர்த்தனங்கள் பாடிவர வாரி சங்கூத வாயு மலர் தூவ நாரி வருணன் நல்லந்தி மலர் தூவ இந்த கொலுவாய் எழுந்திரதம் மீதேறி சிந்தர் மாகிழ சிவமும் திருமாலும் மீதில் கூண்டங்கி நீதிர்ந்து இலாடர் மகிழ நல்ல தேரு பவிசு நேராக வந்து நெடியோன் பாதிதனிலே சீராய் பாதி முடுக சகலதுவேதானீங்கி அமைத்தலை கொண்டிருந்த அழகுபதி கோபுரமும் சமைத்துயிருந்த தங்கமணி மண்டபமும் மண்டபமும் மேடைகளும் மணிவீதி பொறுத்தெருவோம் குண்டரை கண்டு வந்த குடிமரங்களும் தோன்ற வாரியது நீங்கி வைத்தலக்கில் போயிடவும் சாதி வைகுண்டர் சாபம் நீறி சாபம் நீறைவேறி தானாய் நினைத்ததெல்லாம் யாம முறையால் அங்கே கூதித்திடுமா என்னென்ன யாமோ எல்லாமே இட்டதெல்லாம் பொன் பதிதான் புறந்தாள வந்ததினான் இறைவேறி நானும் நிச்சயத்தை மெய்வரம்போல் குறைபடிகள் வாராமல் குணமாக வாழும் என்றான்
இப்படியாம எல்லாம் நீரைவேறி முப்பத்தி இரண்டரத்தால் முகித்த சிங்காசனத்தில் மாணாக்கர் சேவிக்கே இருபுறமாம் ஒப்பற்ற பொற்பதிக்குள் உயர்ந்த சிங்காசனத்தில் மறுமன்னரதிரி வையகத்தில் இல்லாமல் விருமஞ்சரான வெற்றி வைகுண்டருமே சிங்காசனம் இருந்து தெய்வ செங்கோல் நடத்தி பொங்காரமான புவிதரும ஆகம நூல்படியே ஏழு பெண்மக்கள் இனமொன்றாய்தான் வாழ வேணும் எனவே வாய்த்த சிங்காசனத்தி ஆள வைகுண்டரும் அவர் இருந்தார் பொன்மாதே மனுக்கள் அவர்க்கு வாய்த்த சட்டம் மீதருளி தனுக்கள் பெரிய சந்த மிருகங்களுக்கும் ஒன்றாக கூடி ஒக்க ஓர் இனம் போல் நன்றாக ஓர்தலத்தி நன்னீர் கூடி திமிக வாழ்ந்திருங்கோ என்று பயந்தர் மிக சட்டமிட்டு வாழ்வந்த செந்துகளுக்கு வைகுண்டேரம் போது மெச்சி குளைந்து மேவி ஓர் இனம்போல் பச்சி பாறவைகளுக்கு பாங்காக சட்டமிட்டு ஊர்வலங்களுக்கு ஒரு போலே சட்டமிட்டு பாருகத்தில் நீங்கள் பசுமையாய் வாழும் தேவ தெய்வாக்கும் தெய்வ ஸ்திரிமாருக்கும் மூவர் முனிவருக்கும் முக்கோடி தேவருக்கும் எல்லோர்க்கும் நன்றாய் இயல்பாக சட்டமிட்டு வல்லோர்களானே வைகுண்டே மாமணியும் செங்கோலும் மேந்தி சிங்காசனம் இருந்து மங்காத தேவரம்பை மாதரிருபுறமோ சிங்காரமாக தேன் போல் மறை வீச சான்றோர்கள் ஏவல் தன்னுள்ளக மகிழ்ந்து நின்றேவல் செய்து நித்தம் பணி மாறு கட்டியங்கள் கூறி கவரி மீகே வீசே கெட்டியாய் சான்றோர் கிருபையுடன் மகிழ்ந்து பாவித்து நித்தம் பரம வைகுண்டரையும் சேவித்து போற்றி தினையவல் செய்திடவே கண்ணீர்களோடும் காதலாய்தான் நின்று மன்னதிய சான்றோர் மக்கள் மனைவியோடு ஆதி வைகுண்டம் ஆனந்த நாரணரும் ஆதி வைகுண்டம் ஆனந்த நாரணரும் நீதியாய் தருமா நேரோர் மணி தூக்கி சிங்காசனத்தில் சிவசூரிய உடைக்குள் கங்காதரனார் கற்பினையை உள்ளுறுத்தி
ஆண்ட பரணாம் ஆதி முறைப்படியே சான்றோர்கள் போற்று தருமபதி ஆண்டிருந்தான் ஆண்ட பரணும் ஆதி முறைப்படியே சான்றோர்கள் போற்று தருமபதி ஆண்டிருந்தார் ஆண்டிருந்து அரசு செய்ய அணிவரை போல நிதாம் பூண்டிருந்து இனிது வாழு பூதல மனுவோர் வாழு கூண்டிருந்து அருளா செல்வம் குணமுடன் மகிழ்ச்சி கூர்ந்து வேண்டிரும் செல்வம் ஓங்க வேற்றுமை இல்லா வாழ்ந்தார் தர்மமாய் புவியில் உள்ளே ஜனங்களும் பலது சென்றோம் பொறுமையா வாழும் போது புறந்தரே வானோர் விண்ணோம் நன்மையாய் அவரும் கூட நாடொன்றாய் மேவி வாழ வன்மமே இல்லா வண்ணம் வைந்தரும் புவியே ஆண்டார் ஆண்டனர் புவிதீரி ஒன்றிலும் போரினாம் கூண்டனர் புலமேனே குலாவி வைந்தரும் தாண்டிய ஓர் உடை தாங்கும் குவலையும் மூன்றிலும் ஓர் மொழி முகுந்தன் வாழ்ந்தன பருதியும் மதியேனே பவர்ந்து சேவனர் கருதி மோகமானோ கமழ்ந்து கைமலர் அருதியும் மலர் மகளணிந்து பூவினர் சுருதியும் முறைவழி தூக்கியே வாழ்ந்தனர் பொன்மோகம் அருளுது பொறுமை ஆவியே அன்மோக மதிலோ அமர்ந்து புகந்தீரே பொன்முக வைந்த புயத்தில் வாழ்ந்தன முதமுக வானவர் ஒன்றன ஒன்றினர் சதயீத காலன சமைந்து வாழ்ந்தன உதவன வந்து லாவியே நிதம் நினை வளர்வரா நிரந்து வாழ்ந்தன கீரணி உமையால் பங்கு சுபமகிழ்ந்து இனிதான் வாழு நாரணர் திருவோம் வாழு நான் மூக வேதன் வாழு வாரணவானலோக மாதவர் எல்லாம் வாழு காரண கன்னியான கமல பூ மாது வாழு பகவதியும் வாழு பொன்மாது சரஸ்வதியும் புரிந்துதான் வாழு நாமாதுவானே பூமடந்தை வாழ நாகரி தேவியர்கள் நலமாய் வாழ ஓர் மாதி வீரே மாகாளி தான் வாழு பொன்னுலக தர்மபதி புரிந்திதான் வாழ சீர்மாது கொண்ட புகழ் சான்றோர் வாழ சிவவைந்த ராசருமே சிறந்து வாழ மாறான கதை வகுத்து நாதன் தான் வாழே வகுத்தெழுதி படித்த குலே மனுவோர்கள் தான் வாழே வீரான தெய்வ சக்தி மடவார்கள் தான் வாழ வீரமுக லட்சுமியும்
விரைந்துதான் வாழ நாராயணர் அருளால் படித்தோர்கள் கேட்டார்கள் நல்ல உரை மிக தெளிந்து நவின்று கற்றோர்கள் ஆறாரும் பெற்றவர்கள் அகமே கூர்ந்து அன்றூழி காலமிருந்து ஆழ்வாதினம் திண்ணமிந்த அகில திரட்டு அம்மா நெய்தன்னை திடமுடனே மனவிருப்பம் ஆகவே கேட்டோர்கள் எண்ணமிந்த வினை தீர்ந்து ஞானமான இறையவரே பாதார இயல்பும் பெற்று வாழுங்கோ கண்ணுமக்கா பண்ணமிந்த தருமபதி வாழ்வோ மிக பெற்று மக்களுடன் கிளை பெருகி மகிழ்ச்சியுடனீங்கள் இன்னம் இந்த பார்மீதில் சாகாவண்ணம் நீடூழி காலமிருந்து ஆழ்வாதின்னம் உள்ளவர்கள் தான் வெற்று தான் வாழ எல்லோரும் நன்றாய் இருந்து தான் வாழ வாழ்க வாழ்க எனவே வாழ்த்தினார் சான்றோரை வாழ்க வாழ்க மக்களே நீடூழி வாழ்கவே கோத்திரத்து சான்றோரே கோடிசிமை அரசாளே பத்திரமா காளி பெற்றே நீங்கள் எல்லாம் தழைத்து வாழே கொண்டே எய்துவிட்டேன் விசயன் சான்றோரே வீரமாய் வாழ்ந்திருங்கோ வெற்றி கொண்ட சான்றோரே நல்லோரும் தான் வாழே நவிழ்வோரும் தான் வாழே எல்லோரும் தான் வாழே இருந்து நீடூழி வாழே எல்லோரும் தான் வாழே எளியோரும் தான் வாழே என் மக்கள் நீங்களெல்லாம் ஒரு நிரப்பாய் வாழ்ந்திடுங்கோ ஆணுடனே பெண்ணம் பெற்று அது ஏமாய் தான் வாழே நீடூழி காலமெல்லாம் நிறைந்துதான் வாழ வேணும் சான்றோரே தளத்திடுங்கோ வேணும் நீள் காலமெல்லாம் உங்களுக்காய் உன்னப்பன் உண்டல்லோ உலகிலே வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும் போது ஈழுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தம்மை அன்புடன் அலையா வண்ணம்